ஹே ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு தமிழ் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், காயின் ஸ்பிட்னு ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இப்போ லான்ச் ஆகிருக்கு. அவங்க வந்து வேஜக்ஸ் மாதிரி ஏர்ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஏர்ட்ராப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஏர்ட்ராப்ஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து நான் போட்ட உடனே எல்லோரும் போய் வெரிஃபை கேஒய்சி வெரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அது பெண்டிங்கில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு 1 lakh ரெக்வஸ்ட் மேலே வந்திருக்கு, ஓகேங்களா? அதை அவங்க கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து மேனுவலாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் போய் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அது எப்படி நிறைய யூடியூபர்ஸ் போட்டாங்க, ஆனால் அது எதுக்கு நம்ம போடணும்னு நான் விட்டேன், ஓகேங்களா? சரி, இது யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இந்த போயிட்டு அவங்க டெலகிராம் கம்யூனிட்டி அந்த அட்மின் கிட்ட போய் நம்ம மெயில் ஐடி சென்ட் பண்ணால் போதும், அவர் வந்து ஒரு வித்தின் ஒரு 10 to 20 minutes நம்மளுக்கு 10 to 20 minutes நம்மளுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அது நம்ம எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எடுத்து ஆல்ல போட்டுக்கோங்க. சரி வாங்க, அது இப்போ எப்படி அவர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி போய் கேட்கறதுன்னு பார்க்கலாம். அதுக்குமே நம்ம யாரும் வெரிஃபை பண்ணாதவங்க என்ன இருந்தீங்கன்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, எடுத்துக்கங்க, போய் கேஒய்சி வெரிஃபை பண்ணிக்கங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, வேஜரெக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இப்போது இந்த டுபாகூர் ஸ்கேமர் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அது டீப்ரமோட் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் அது ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம என்ன பண்ணுறது. அவனும் இந்த மாதிரி தான் ஒரு 500 வேஜரெக்ஸ் காயின் அந்த எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகும் சொன்னான், அவனும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க, இது எங்கே போகுது, இதெல்லாம் ஒரு எக்ஸ்சேஞ்சா அப்படின்னு. இப்போ அந்த கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 1,50,000 ஒரு வேஜரெக்ஸோட காயினு எவ்வளோ ரேட்டு என்ன, ஒரு 270 என்னவோ, நடுவில் ஒரு 500 வரைக்கும் போச்சு. அப்போ வச்சுருந்தாங்கன்னா, ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா செம ப்ராஃபிட்டு. அந்த மாதிரி தான் இதுவும் மாறப்போகுது. ஜஸ்ட் நம்ம டெலகிராம் கம்யூனிட்டி போங்க, போனீங்கன்னா இந்த ஃபார்மேட் இருக்கும், இந்த எப்படி அதை அவருக்கு போயிட்டு நம்ம கேட்குறதுன்ட்டு. இந்த இருக்குல்ல இந்த ஹலோ டீம் அப்படி இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு அவரோட டெலகிராமோட அட்மினோட டெலகிராம் லிங்க் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மினுக்கு போயிடும். நம்ம அதை இப்போ அங்கே போக தேவையில்ல. அப்படின்னா ட்விட்டர்லேயும் போய் ரெக்வஸ்ட் பண்ணால், ட்விட்டரில் வந்து அது தேவையில்லாத விஷயம், அதை நிறைய போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. டெலகிராம் ஒரு டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார், நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி, ஓகேங்களா? இதை போஸ்ட் பண்ண நிறைய பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், என்னென்னா இந்த மாதிரி நான் டூ படிச்சேன், ஒரு 7 நாள் ஆச்சு, எனக்கு ஒன்றும் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு என்னோடய மெயில் ஐடி இங்கே போட்டிருந்தேன், நான் ஹைட் பண்ணிட்டேன். அவர் என்ன சொன்னார், அவரோட டீமுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், செக்கிங் அப்படியே அமிச்சிட்டார். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அப்ரூவ்டுன்னு போட்டார், நான் தேங்க்யூ சார் அப்படின்னு போட்டு அமுச்சு விட்டேன் அவருக்கும். அப்புறம் வந்து நான் போயிட்டு செக் பண்ணேன், கங்க்ராட்ஸ், ஒரு கேஒய்சி ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு. அப்புறம் நான் வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணேன், வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிஃபைடு வந்துச்சு, காயினும் ரிசீவ் ஆகிடுச்சு. அதனால் இதை யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த லிங்க்கு தான் போய் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறது, இந்த கேஒய்சி எப்படி வெரிஃபை பண்ணுறது, நிறைய யூடியூப் சேனலில் போட்டுருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கங்க, அவங்க லிங்க்கில் யாருமே கொடுக்க மாட்டேன், ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, டெலகிராம் சேனலை சொல்கிறேன், சரிங்களா? இது நாங்கள் போட்டுட்ருக்கோம், நிறைய லெஜிட்டான ஏர்ட்ராப்ஸ் தான் போடுவோம், இல்லைனா போட மாட்டோம். எதுக்காக இந்த வீடியோ போடணும்னா பாருங்கள், கேட்டிருக்கோம் இந்த எப்படி கைட் பண்ணுறது, உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 86% வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் ஓட் பண்ணான்னு பார்க்குறீங்க, ஒரு 86%, ஓகேங்களா? எங்களுக்கு 1% போடுங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன், நான் வந்து இது நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கு தெரியும், நிறைய பேர் என்ன 10 பேர் பார்த்தாலுமே போதும், ஓகேங்களா? சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில், மறக்காமல் பெல் ஐக்கன் ஆல் போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பார்ப்போம், நன்றி, பாய்.